சென்னை கோவிலம்பாக்கம் பகுதியில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவலை காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், கோவிலம்பாக்கம் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன? அங்கு தொடர்ச்சியாக நேற்று அதாவது கடந்த 4 நாட்கள் பெய்த மழைக்கே பெருமளவு அங்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. 12 மணி நேர தொடர் அடைமழை காரணமாக அந்த குடியிருப்பு பகுதிகள் எந்த அளவுக்கு மழைநீரால் சூழப்பட்டிருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? பதிவு செய்யலாம் ஆனந்த். பாலா, நான் தற்போது இருக்கின்ற பகுதி சுண்ணாம்பு குளத்தூர், அதாவது எஸ் குளத்தூர் என்று சொல்வார்கள், அந்த பகுதியில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு சாலைகளிலுமே மழைநீரானது சூழ்ந்திருக்கின்றது. அடைமழை இரவு முழுவதும் பெய்ததன் காரணமாக இடுப்பளவிற்கு நீரானது இங்கு சாலைகளில் தேங்கி இருக்கின்றது. சாலைகள் தெருக்களில் மட்டுமல்ல பாலா, இதே அளவு நீரானது குடியிருப்புகளுக்குள்ளும் சென்றிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கின்ற வசிக்கின்ற மக்கள் அனைவரும் வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எதுவும் தற்போது வரையிலும் கிடைக்கவில்லை. அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் தற்போது வரையில் மேற்கொள்ளப்படவில்லை என்பது இந்த பகுதி மக்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டாக உள்ளது. வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் வீட்டிற்குள் முடங்கி கிடக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் மட்டும் இடுப்பளவு கிட்டத்தட்ட இந்த சாலையின் மையப்பகுதியில் கழுத்தளவுக்கு நீரில் கூட நீந்தியும் சில இடங்களில் நடந்தும் வந்து பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். அந்த காட்சிகள் நேரடியாகவே காணலாம். நமது ஒளிப்பதிவாளர் அந்த தண்ணீரில் நடந்து செல்லக்கூடியவர்களை காண்பிப்பார்கள். தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக வீட்டிலிருந்து ஒவ்வொருவரும் இவ்வாறு வந்து பிரதான பகுதிகளில் வந்து எஞ்சி இருக்கின்ற அந்த கடைகளில் இந்த பொருட்களை வாங்கி கொண்டு செல்கிறார்கள். இந்த கடைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்திருப்பதன் காரணமாக தேவையான பொருட்கள் அனைத்தும் கிடைக்காத ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இரவே இந்த பகுதியில் மழைநீர் சூழ்ந்தும் தற்போது வரையிலும் இந்த பகுதிக்கு அரசின் எந்த ஒரு உதவியும் கிட்டவில்லை என்பது இந்த பகுதி மக்கள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இங்கு இருக்கின்ற பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகளை மீட்பதற்கு தங்களுக்கு படகுகள் தேவை என்கின்ற அந்த கோரிக்கையும் இந்த பகுதி மக்கள் வைக்கிறார்கள். நேரடியாக அவர்களிடம் கேட்போம், சார், இந்த பகுதியில் இந்த அளவுக்கு தண்ணி சூழ்ந்திருக்கு, எத்தனை குடும்பங்கள் இந்த பகுதி முழுவதுமாக இருக்கும், அதை பத்தி சொல்லுங்க. இந்த பகுதியில் இந்த கோயிலம்பாக்கம் சுண்ணம்பு குளத்தூர்ல 1500 குடும்பங்கள் மேல இருக்குது இந்த ஏரியாவில். இது வந்து 2004 அந்த ஏரியாவில் இருக்கிறேன். இந்த ஏரியாவில் மக்கள் பல தடவை வந்தாங்க, அரசாங்கத்துக்கு முறையிட்டுட்டோம். இந்த வந்து நாராயணபுரத்திலிருந்து வர தண்ணி, கீழ்கட்டிருந்து வர தண்ணி வந்து இங்கே நாராயணபுரம் ஏரியோட கட்டாய் நின்றுடுது. அதுக்கப்புறம் போறதுக்கு வழி இல்லை. இது வந்து இங்கே மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்கன்னா, வீட்டிலேருந்து யாரும் வெளியே வர முடியல. கிட்டத்தட்ட ஒரு 500 குடும்பத்தை வீட்டுக்கு தரைப்பு மூழ்கிடுச்சு. குழந்தைங்களை வச்சுக்கிட்டு பாலுக்கு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது எந்த கவர்மெண்ட்டு வந்து இங்கே வந்து பார்த்தீங்களுக்கு சரி சரி செய்ய மாட்டேங்கிறாங்க. ஒரு ஒரு வருஷமும் நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸை போய் பார்க்குறோம், அரசியல்வாதி எல்லா கட்சிக்கார அரசியல்வாதியும் பார்க்குறோம். யாரும் வந்து எங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து சொல்லிட்டு போகிறாங்களோ வந்து, அதுக்கு மழை முடிஞ்சு அடுத்த நாள் வந்து யாரும் இந்த பகலில் எட்டி பார்க்கறதில்ல. நாங்கள் வந்து பல போராட்டங்கள் நடத்தி பார்த்துட்டோம். தமிழக அரசு வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் வெள்ள பாதிப்பு நடவடிக்கைகளை மேற்பார்வையிட்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்காக அமைச்சர்களை நியமிச்சிருக்காங்க. அந்த அமைச்சர்கள் உணவுக்காகவும் தங்குவதற்கான இடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா நேற்று பேட்டியெல்லாம் தந்தாங்க. இந்த பகுதியில் அந்த மாதிரி ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏற்பாடும் கிடையாது இந்த பகுதியில். இந்த பகுதியில் ஒரு ஏற்பாடும் கிடையாது. எங்களுக்கு வந்து யாரும் கேட்கறது கிடையாது. இந்த தண்ணி வந்து ஆக்சுவலாக இந்த தண்ணி வடினா நாராயணபுரத்தில் இருக்கிற அந்த பிரிட்ஜில் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு தண்ணி வடி விடணும். அதை வந்து பார்க்கறது கூட எங்களுக்கு வந்து யாரும் ஆள் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு வருஷமும் வந்து மனு கொடுத்து பார்க்குற கலெக்டர் வந்து இல்லை, ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கு சார், ஆக்கிரமிப்பை எடுத்துட்டு உடச்சி விடுங்கன்னு சொல்லியிருக்குது. ஆனால் எந்த அரசியல்வாதி எடுக்க துணிய மாட்டேங்கிறாங்க, எந்த அரசியல்வாதி எடுக்க துணிய மாட்டேங்கிறாங்க. இதை பாதிக்கப்படுறது கூலி வேலைக்கு போகிறவன், வேலைக்கு போக முடியல, இன்னைக்கு சாப்பாடு கடைக்கு திறக்க முடியல, கடைக்கு எதுவும் பொருள் வாங்க முடியல, நாங்கள் யாரும் வெளியே வர முடியல, எல்லாம் உடம்பு செலவுக்கு ஹாஸ்பிட்டல் போக முடியல. இப்போ யாரும் இந்த ரோட்டில் யாரும் ஹாஸ்பிட்டல் போக முடியல, வண்டி போக முடியல, பாரு வண்டியில இருந்து. ஆனந்த், ஆனந்த் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. ஆனந்த், அங்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்து பொதுமக்களின் கருத்துக்களை பதிவு செய்தீர்கள், தொடர்ந்து நீங்க தொடரலாம் ஆனந்த். பாலா, இந்த பகுதி மக்கள் தங்களுக்கு உடனடியாக உணவும் அரசின் உதவியும் தேவை என்கிறார்கள். ஏராளமான குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் உள்ளே வீட்டிலிருந்து வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை மீட்பதற்காக போட் படகுகள் வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நேரடியாகவே பேசலாம் சார். காலையில் இரவு முழுவதுமாக இங்கு மழை பெஞ்சு வீடு புறா தண்ணீர் சூழ்ந்திருக்கு. உணவுக்கு என்ன பண்றீங்க? உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் குழந்தைகள் எல்லாம் எந்த அளவு சிரமப்படுறாங்க? மோசம் வரவு போடுறோம், இருக்கிறத இருக்கு மேரேஜ் பண்றோம், இருக்கிற வச்சு மேரேஜ் பண்றோம், அவ்வளவுதான். இந்த நிலைமையில அரசு கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? அரசுக்கு எங்களுக்கு வந்து உடனடி நிவாரணம் வந்து தண்ணி வடினும் சார், உடனடி தண்ணி வடினும். தண்ணி வடிக்கிறதுக்கு வந்து எங்க இருக்கிற இந்த கால்வாய கரையை வந்து கட் பண்ணி விடணும். தண்ணி வடிஞ்சாதான் நாங்க அட்லீஸ்ட் கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்க முடியும், ஒரு மருந்து போறாங்க முடியும்,
நீங்க சொல்லுங்க. அதனால உடைச்சு விடுறது ஒண்ணுமே கிடையாது. அதனால தண்ணி போய் எங்க ஸ்ட்ரக் ஆகி நின்ன காரணமே வந்துட்டு உடைச்சு விட்டு தண்ணியை இது பண்ணாதான் போகும். இது வந்து நாங்க 3 வருஷமா இத வேலை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க, 100 ஃபேமிலிக்குமே அங்க இருக்கிறாங்க. அங்க 200 ஃபீட்ல இந்த பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. வேற இது எல்லாமே இங்க இருக்கிறவங்க பண்றாங்க. இன்று உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு தேவையான உணவு எல்லாம் கிடைச்சுதான் உங்களுக்கு தங்குறதுக்கான இடம் இல்ல. நாங்க இதனால யாருமே எதுவும் கொண்டு வரல சார். நாங்க தான் இப்ப வந்து வாங்க வந்திருக்கோம். எல்லாமே நாங்க எடுக்க வாங்க வந்திருக்கோம். எல்லாருமே பால் வாங்க, காய்கறி வாங்க, எல்லாம் வந்து கடையும் எதுவுமே இல்ல. நீங்க பாக்குறீங்க எல்லாம் மைக்ரேட் ஆயிட்டு இருக்கோம். இப்ப இடத்த விட்டு காலி பண்ணி இடத்து போக நாங்க ரெடியா இருக்கிறோம் சார். இப்போ குழந்தைகள் பெண்கள் எல்லாம் தங்குறதுக்கான பாதுகாப்பான இடம் இங்க ஏதாவது இருக்கா? எதுவுமே கிடையாது சார், எதுவுமே. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கறதுனால இப்ப இறங்கி வந்திருக்கோம். கீழே பாருங்க எவ்வளவு தண்ணி நிக்கி பாருங்க. கீழே வர முடியாது. இன்னொரு இந்த தண்ணி வந்து இன்னைக்கு இல்ல, 3 நாளைக்கு நிக்கும். 3 நாள் வரைக்கும் யாருமே கேட்க மாட்டாங்க, ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. 3 டேஸ் கழிச்சுதான் தண்ணி குறையும். இது வந்து இது 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 3 இயர்ஸ் கண்டினியூஸா we have been facing the same problem actually. சோ நீங்க சொல்லுங்க, இங்க எந்த மாதிரியான இன்னல்கள் நடக்குது? இங்க நான் வந்து 1993ல இந்த வீடு கட்டினேன். அது வரைக்கும் எவ்வளவோ மழை பெஞ்சிருக்கு. அந்த மழையில கூட எனக்கு தண்ணி உள்ளுக்குள்ள வந்தது இல்லை. இப்ப அதிகமா வந்து இந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் போக போக இது கழுத்து வரைக்கும் எல்லாம் இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற கால்வாய் சரிவர சீரமைக்கப்படாதனால தான் இருக்கு. இது சம்பந்தமா நானே 2 பேப்பரை எழுதி கொண்டு போய் கொடுத்துருக்கேன் பஞ்சாயத்துல. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, இது ஹைவேஸ்ல பாக்கணும், நாங்க பார்க்க முடியாது அப்படின்ட்டாங்க. அப்படியே இருக்குது. அதனால தண்ணி போறதுக்கு வழி இல்லாம இந்த தண்ணி எல்லாம் இவ்வளவு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இது இதுக்கு முன்னாடி எவ்வளவு மழை பெஞ்சும் இப்படி இருக்குதுன்னு அதுல என்ன சில பேர்கிட்ட கேட்டா, நீங்க தான் தண்ணி வர்ற இடத்துல போய் நீங்க வீடு கட்டிட்டீங்க அப்படின்றாங்க. அது கிடையாது. நாங்க வந்து வீடு கட்டினது பட்டாலெல்லாம் வாங்கி தான் கட்டிக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப வீட்டு வரியை கட்டிக்கிட்டு இருக்கோம். அப்ப ஏன் வீட்டு வரி வாங்குறீங்க? அப்ப வீட்டு வரி வாங்கினீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஆக்ட் படி நான் ஒரு கஸ்டமரா இருக்கிறேன், வீட்டு வரி கொடுத்தேன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. எனக்கு தேவையான வசதியை நீங்க செய்து கொடுக்கணும். அது அது முக்கியமான ஒண்ணு. இந்த வீட்டு வரி வாங்கி தான் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வீட்டு வரி கட்டிட்டு இருக்காங்க. அதை வாங்கினவங்க லோன் போட்டு கட்டிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சாதகமான ஒரு பதில் சொல்லணும். இந்த கால்வாயை வந்து சரியா சீரமைக்காம இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. உங்க தகவலுக்கு நன்றி. உடனடியாக இந்த பகுதி மக்களின் கோரிக்கை என்னவென்றால், இந்த நீரானது வடிவதற்கான நடவடிக்கைகளை ஏற்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கின்ற பெண்கள் குழந்தைகள் தங்குவதற்கான ஒரு பாதுகாப்பான இடமும் உடனடியாக உணவும் சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்கான உதவியும் வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. பாலா.